ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனீஸ் கேசல் இன்னைக்கு நம்ம வீடில் ஃபுல் டே ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன பண்ணுன்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு பயிர் அப்புறம் அப்பளம் இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் குழம்பு உங்கள் கிட்ட காய் இல்லை டைம் இல்லை அப்படின்னா இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வாழைத்தண்டு வந்துட்டு இந்த ஸ்பிரிங்க் மாதிரி தெரியுது பாருங்கள் அதெல்லாம் வேஸ்ட்டாக அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் நான் உங்களை கட் பண்ணும் உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் தேங்காய் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து வெளியே வச்சிருக்கேன் ரூம் டெம்பரேச்சர் வரணுன்னு தேங்காய் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஜஸ்ட் நல்லா துருவிட்டு அதை வந்துட்டு கையில் திருவுறுது திருவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒன் டூ ஒன் மந்த் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கூட அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ புட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் அப்பளம் வந்து செம்ம காம்பினேஷன் புட்டு பயிர் அப்பளம் இப்போ வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இங்கே இந்த தோல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லிட்டு போட்டுக்கணும் இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டு நீங்கள் அப்படியே அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விரல் விட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது அப்படியே அது வந்துட்டு பீல் ஆஃப் ஆகிடும் ஸோ ஈஸியாக இப்படி எடுத்துடலாம் இப்போ நான் குக்கரில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த குக்கரில் தான் வாழைத்தண்டு பாயில் பண்ண போகிறேன் ஸோ அந்த குக்கரலேயே தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா வாழைத்தண்டு வந்துட்டு கட் பண்ணி இமீடியட்டாக தண்ணியில் போட்டுவிடணும் இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்னதாக நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜூலியன் கட்ஸ் லென்த் வைஸாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி சாப் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக உங்களுக்கு கிடச்சிடும் ஈஸியாக ஸோ இது இமீடியேட்டாக எடுத்து தண்ணியில் போட்டுடணும் இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ எப்பவுமே வாழைத்தண்டு கட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுவிடுங்க ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களால் முடியுதுவோ அந்த பிடிச்சி கட் பண்ணுற அளவுக்கு அந்த அவ்வளோவே மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுவிடுங்க ஃபுல்லாக நீங்கள் வாழை த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னால் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் சாப் பண்ணியாச்சு அதை குக்கிங்க்கும் வச்சுட்டேன் இங்கே வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் குழம்புக்கு இங்கே டூ டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு போதும் அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குது மூணு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா அதுக்கப்புறம் இவ் இவ்வளோண்டு புளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட குவார்ட்டர் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் டூ அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் ஃப்ரீஸரில் தேங்காய் வச்சிருக்கிறதுனால ஹாட் வாட்டர் சேர்த்து அரைச்சா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணால் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து அரைச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே ஒரு டிப் சொல்கிறேன் நீங்கள் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர்லாம் போட்டு அரைக்கிறோம்ல இந்த மாதிரி மூடி மிக்ஸி ஜாருக்கு இந்த மாதிரி மூடி டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அது இருந்தால் மட்டும் போட்டு அரைங்க இந்த மாதிரி ஒயிட் மூடி இருந்துச்சுன்னா போட்டு அரைக்காதீங்க ஏன்னா அது கலர் அப்படியே பிடிச்சிடும் நீங்கள் வந்துட்டு குக் பண்ணும் போது தாளிக்கும் போது அப்போ நீங்கள் டர்மரிக் சில்லி பவுடரெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஒன்றும் டேஸ்ட் டிஃபர் ஆகாது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் மிக்சி ஜார்லேயே போட்டுட்டேன் ஸோ அது ஒரு டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ புட்டுக்கு மாவு மிக்ஸ் இருக்கேன் இந்த ரைஸ் ஃப்ளார் என்ன ப்ராண்டு என்ன எப்படி இருக்கும் பாக்கெட்டுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க இது ஸ்ரீ பாக்யலக்ஷ்மின்னு ஒரு பிராண்டு தான் இது ஒன் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஃபாட்டி எயிட் ரூபீஸ் இது வந்து சூப்பராக இருக்குது நிறைய என்னோட ஓல்டு வீடியோஸ் பாருங்கள் இந்த ப்ராண்டான ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே டேரெக்டாக இது வந்து புட்டு முறுக்கு எது செய்கிறதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த அரிசி மாவை யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ட்ரெக்சர் இருக்கும் நல்லா க்ரீனியாக இருக்கும் இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு செய்யும் முறுக்கு செய்யும் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்துட்டு நீங்கள் வதக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை டைரெக்டாக இருந்து இந்த மாதிரி புட்டு செய்யலாம் முறுக்கு கூட நீங்கள் செய்யலாம் நான் எப்போவுமே இந்த அரிசி மாவு தான் ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து தான் கிடைக்குது தமிழ்நாட்டில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகணும் ரெஸ்ட் டைமு இப்போ வந்து குழம்பு செய்யறதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்து பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டூ டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச நம்ம தேங்காய் விழுதியும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஸோ இதை நல்லா வதங்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாயில் பிடிக்காமல் வரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் இந்த டைமில் அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல் உப்பு நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு தண்ணி வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு அக்கார்டிங்லேயே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்டு அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த வாழைத்தாண்டுக்கு ரொம்பவே செம காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி டக்குன்னு எல்லாம் ஒன்றா அரைச்சி தாளித்து எடுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஸ்டீமெல்லாம் இறங்கிச்சு அது ஒரு கொலாண்டரில் வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன் குக்கரும் வாஷ் பண்ணிவிட்டு அதே குக்கரை புட்டு செய்கிறதுக்கு வச்சுருக்கேன் இங்கே வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா கா கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஸோ அது ரெடியாக இருக்குது இப்போ புட்டு வந்து வச்சுட்டோன்னா ஒரு டூ மினிட்ஸில் புட்டு ஸ்டீம் ஆகிடும் ஸோ புட்டு வந்துட்டு எப்போவுமே நீங்கள் அந்த மிக்சர் அந்த புட்டு மேக்கரில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ ஒட்டாமல் இருக்கும் கீழே பாட்டம் லேயர் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாவு ஆட் பண்ணும் ஸோ இந்த டிப்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒரு ட்ரிப்பு புட்டு இப்போ நான் போட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு போகிறேன் இந்த மீன் டைம் நெக்ஸ்ட்டு இந்த பயிர் வந்துட்டு செய்கிறதுக்கு இந்த பக்கம் தாளிச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பயிர் போட்டு உப்பு போட்டுட்டால் சூப்பராக அந்த பயிர் ரெடியாகிடும் ஸோ பெல்லாம் வெங்காயம்லாம் வதங்கியாச்சு இப்போ இந்த பாயில் பண்ணி வச்ச நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அந்த பயிரை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டால் அவ்வளோதான் இந்த பயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் புட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பயிரும் ரெடி புட்டும் ரெடி நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் ஃப்ரை பண்ணும் ஸோ செகண்ட் ட்ரிப் புட்டை வச்சு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் குக்கரை அந்த பக்கம் அப்பளத்தை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்பளெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு லஞ்சுக்கும் சேர்த்து நான் அப்பளத்தை ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சி மிளகா அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு பாயில் பண்ண வாழைத்தண்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுது தேங்காய் சீரகம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சுருந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான வாழைத்தண்டு ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு ரெடியாகிடுச்சு ஸோ இங்கே நம்ம லன்ச் ஃபுல்லாகவே லன்ச் பிரேக்ஃபஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புட்டு பயிறு அப்பளம் அதுக்கப்புறம் வெறும் குழம்பு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் ஸோ எங்காண்டு பொரியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கிறதுனால இன்னொன்று வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இது இன்னொரு டிப்பு நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ச நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செப்ரேட்டாக எடுத்து வச்சிருங்க குக் பண்ணோன்னே அது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அவ்வளோ தான் ஃபுல்லாக கிச்சன் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ நம்ம இங்கே லன்ச் எல்லாமே ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறது என்ன ரேஷோவில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இட்லி தோசைக்கு ரெண்டுமே ஒரே ரேஷோ ஒரே மாவு தான் நான் யூஸ் பண்ணுறது அது இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்துட்டு இட்லி ரைஸ் த்ரீ கப்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி த்ரீ கிளாஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் த்ரீ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரா ரைஸ் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கும் இல்லை அந்த ரைஸ் நீங்க ஆட் பண்ணி எங்களுக்கு ரேஷன் ரைஸ் கிடச்சிருந்தால் நீங்க அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா இருக்கும் ரைஸ் இப்போ த்ரீ கிளாஸ் இட்லி ரைஸ் ஒன் கிளாஸ் ரா ரைஸ் அதுக்கப்புறம் உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கிளாஸ்ல கொஞ்சமாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு அதை வந்துட்டு உளுந்து அந்த ஒரு கிளாஸ் சேம் அளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இதை ஊறணும் இப்போ நான் மார்னிங் நைன் ஓ கிளாக் இதை வைக்கிறேன் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்படி நான் இதை அரைக்க போகிறேன் ஸோ நல்லா ஊறட்டும் இப்போ லன்ச் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த வெறும் குழம்பு ரைஸு வாழைத்தண்டு பொரியல் அதுக்கப்புறம் அப்புறம் செம்ம காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் உங்கள் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் இப்போ மாவு அரைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உளுந்து தான் அரைப்பேன் ஒருத்தொருத்தர் அரிசி அரிப்பாங்க ஒருத்தொருத்தர் உளுந்து அரைப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நான் உளுந்து அரைச்சிக்கிறேன் ஸோ உளுந்து வந்து போட்டுட்டு நிறைய தண்ணி விடாதீங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இதை அரைக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஆலும் பேகன் சப்ஜி தான் ஸோ இந்த பக்கம் மாவு போட்டு கிச்சனில் இருக்கும்போது இந்த மாதிரி சைமல்டெய்னியஸாக ஒர்க்கு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஸோ இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஜஸ்ட் இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறேன்னு ஸோ இப்போ வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நான் நீங்கள் தோல்ச்சி விட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த சப்பாத்திக்கு இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்ட ஒரு சப்ஜி வந்து செம்ம காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிள் ஹெல்தி வேறு ஸோ இப்போ மாவு அறுக்கிற டைமில் இதை செஞ்சுட்டால் இந்த ஒர்க் முடிஞ்சிடும் அதனால் நான் கிச்சனில் இருக்க எனவே இந்த சப்ஜியும் செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு இது இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு அந்த பக்கம் சப்ஜி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த உளுந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட நம்ம அரைக்கணும் அப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்கள் அதில் அப்படியே ஃப்ளஃஃபியாக இருக்கும் நம்ம உளுந்து எடுக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஸோ உளுந்தெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரைஸ் வந்து நான் போட்டுட்றேன் இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிட்ட அப்புறம் நம்ம உளுந்து எடுத்தோம்ல செப்ரேட்டாக அதை வந்துட்டு இந்த மாதிரி கிரைண்டர் கல்லை வந்துட்டு எடுத்துட்டு அந்த உளுந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் அதிலே உப்பும் போட்டு நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவை அரைச்சி முடிச்சிட்டேன் இப்போ ரொம்ப டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைவ் டு ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி ஸோ இப்போ டீ போட போகிறேன் ஜிஞ்சர் டீ ஸோ அதனோட ரெசிபியும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒன் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் ஜிஞ்சரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சேர்விட்டு இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல ஃபுல்லாக பாயில் ஆகணும் பாயில் ஆகிட்டு அந்த ஜிஞ்சரில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீ த்ரீ டீஸ்பூன் இந்த டீ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து டூ கப்ஸ் டீக்கு நான் சொல்லுற அளவு இது வந்து நல்லா பாயில் ஆகணும் பாயில் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிஞ்சர் டீக்கு இங்கே வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபோர் டீஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு அப்புறம் ஒன் கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு மில்கு தண்ணி வந்துட்டு உங்களுக்கு உங்கள் டேஸ்ட் அக்கார்டிங்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகும் ஸோ அதனால் வச்சுருக்கேன் இப்போ இங்கே டீ நம்ம மிச்சம் உள்ள பால் வந்துட்டு ஹீட் பண்ணிட்டுருக்கேன் ச நைட்டுக்கு சப்ஜியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நல்லா பாயில் ஆகணும் அதுக்கப்புறம் டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அங்கே டீ பாயில் ஆகிறதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவெலை எடுத்துட்டு கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணிட்டுருந்தேன் இந்த ப்ளேஸ் க்ளீன் இருக்கேன் இப்போ சைமல் டேனஸ் இந்த மாதிரி நம்ம ஒர்க் கிச்சனில் இருக்கும்போது ஃபினிஷ் பண்ணிட்டா நிறைய டைம் சேவ் ஆகும் ஸோ இங்கே இன்னொரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி டீ ஸ்ட்ரெயினர் யாருக்கு தெரியும்னு இல்லை இந்த டீ ஸ்ட்ரெயினர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒன் கப் சிங்கிள் கப் டூ கப்ஸ்கெலாம் இந்த மாதிரி கப்லேயே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயினரில் எடுத்திங்கன்னா கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்பில் ஆகும் நம்ம கப்பில் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வேறு பாத்திரத்தை ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினர் நீங்கள் ஜஸ்ட் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படி வீட்டில்னா இந்த ஸ்ட்ரெயினரை வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைரக்டாகவே கப்பில் இந்த மாதிரி கீழே ஸ்பில் ஆகாமல் பார்த்திங்கனா டை அது அது கோனிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால டைரக்டாக எப்படி கப்புக்குள்ளேயே போகும் சைடில் போகாது ஸோ இது இன்னொரு டிப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் இன்னைக்கு இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதே லாங் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பிளஸிங்ஸ் டு யூ ஆல்